வெல்கம் டு சசிஸ் வியூ. இன்னைக்கு இந்த வீடியோவில் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் மிஸ் பண்ணுற ஸ்கூல் லைஃபை கொஞ்சம் திரும்பி பார்த்துட்டு வந்துடலாம். எத்தனை பேர் அவங்களோட ஸ்கூல் லைஃப்பை இன்னும் மிஸ் பண்ணுறீங்க? அப்படி பண்ணிங்கன்னா ஸ்கூலில் எந்த கிளாஸை ரொம்ப மிஸ் பண்ணுறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு செகண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் தட்டி விட்டு வந்துடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கூலில் என்னத்தை கற்றுக்கிட்டேன்னு கேட்டால் ஒன்றும் ஞாபகம் வராது, ஆனால் எத்தனை வாட்டி ஹோம்ஒர்க் எழுதாமல் முட்டி போட்டேங்கிறத கரெக்டாக சொல்லுவோம். ஸ்கூலுக்கு போகணும்னு சொன்னாலே சோகமாக கிளம்புற நம்ம லாஸ்ட் பீரியட் பெல் அடித்ததும் பெருசாக சாதித்த மாதிரி வீட்டுக்கு பந்தாவாக வருவோம். பேகை தூக்குறதுக்கே பாதி அண்டாவை திங்கணும் போல். இந்த புக்கு அந்த பீரியடுக்கு வேணும், அந்த நோட்டை மேடம் எடுத்துகிட்டு வர சொன்னாங்க, எதுக்கு வம்பு, எல்லாத்தையும் எடுத்து போடுவோன்னு பேகை ஃபுல்லாக நிரப்பிட்டு போக வேண்டியது. எல்லாம் எடுத்துகிட்டு போகிற நேரத்தில் மண்டமேல இருக்கிற கொண்டே மறந்த மாதிரி ஹோம்ஒர்க் எழுதிட்டு போயிருக்க மாட்டோம். எல்லாரும் ஜனகன மனகதின்னு பாடும்போது தான் என்ட்ரியே கொடுப்போம். ஃபஸ்ட்டு பீரியட் குட் மார்னிங் சொல்லும்போது வரும் பாருங்கள் ஒரு கோரஸு, எழுதிட்டு வர சொன்ன ஹோம்ஒர்க் எங்கன்னு டீச்சர் கேட்கும் போது சுயநல பூமி ஐயா தோறங்கிற மாதிரி நம்ம கூட உட்காந்துருந்த பிளாக் ஷிப் முடிச்சிட்டேன்னு கையை தூக்கும். இன்னும் எல்லாம் ஏமாத்துறாங்க அப்படின்னு டைலாக போட்டுட்டு வெக்கமே இல்லாமல் அவங்க கூட ராஜாராணி திருடம் போலீஸ் விளாண்டுட்ருப்போம். நோட்ஸ் எடுத்துக்கோ, அப்படியே கையில் ஸ்நாக்ஸ் எடுத்துக்கோன்னு கடைசி பெஞ்சில் உட்காந்துட்டு ஸ்நாக்ஸ் பாக்ஸை எடுப்போம். நம்ம சாப்பிட்றது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு ஒரே பதட்டமான நிலையிலேயே பாக்ஸை ஓப்பன் பண்ணால் அது லஞ்ச் பாக்ஸு, ஸ்மெல் வெளில போயிடக்கூடாதுன்ட்டு க்ளோஸ் பண்ணணும்னு சொல்கிறதுக்குள்ளேயும் முன்னாடி பெஞ்சு நமக்கெல்லாம் கிடையாதான்னு வர அப்புறம் என்ன, ஒரே அன்னதானங்கள் தான். வாயில் ஒரு பிஸ்கட்டை போட்டுட்டு கொடுப்போம் பாருங்கள் ஒரு ஆக்டு, விஜய் அவார்ட்ஸில் நம்மெல்லாம் நாமினிஸாக போக வேண்டியது. கொடுமையிலும் கொடுமை பெரும் கொடுமை என்னென்னா நம்ம கரெக்டாக போகும்போது யாருமே கண்டுக்க மாட்டாங்க. எப்போ அசால்ட்டாக போகிறோமோ அப்போ பிரின்ஸிபல் முன்னாடி நின்றுட்டுருப்போம். நேரங்காலம் பார்க்காம நம்ம பனிஷ்மெண்ட்டில் நிற்கும் போது தான் நிக்கல் குந்தல் போடுவாங்க. இந்த கிளாஸ் தான் இருக்கிறதுலே ஒஸ்ட்டுன்னு கேட்குறதுக்கு எத்தனை பேர் ஆசைப்பட்றீங்க? ஏ செக்ஷனுக்கும் பி செக்ஷனுக்கும் யார் பெஸ்ட்டுன்னு டீச்சர்ஸ்க்கு ப்ரூவ் பண்ணுறதுலையே காலம் ஓடிடும். கண்டிப்பாக யாரும் நேம் பிளேஸ் திங்ஸ், பேட் அண்ட் பால், பென் ஃபைட் மறந்துருக்க மாட்டிங்கன்னு நினைக்கிறேன். பிடி பீரியடு விட்டால் டிக் டிக் யாருதுன்னு ஸ்டார்ட் பண்ணி 1 2 3 1 2 3 கிளாப்பில் தான் முடிச்சுட்டு வருவோம். மண்டே ஆர் ஃப்ரைடே ஒயிட் ட்ரெஸ்னு சொன்னால் அப்போ தான் 6 o'clock தனமாக கலர் யூனிஃபார்மில் போவோம். டைரி சைன் வாங்க மறந்துட்டு நமக்கு நாமளே பேரண்ட் ஆக்கிக்கிடுவோம். இந்தந்த சப்ஜெக்ட்டுக்கு நோட்டு போட்டது போதாதுன்னு ஒவ்வொன்றத்துக்கும் டெஸ்ட் நோட்டு வேறு, நம்ம வச்சுருக்கிறது பேகா இல்லை ஸ்டேஷனரி ஸ்டோரானு தான் தெரியாது. டீச்சர் டேக் யுவர் டெஸ்ட் நோட்டுன்னு சொல்லும் போது தான் என்ன டெஸ்ட்டுன்னு கேட்போம். இதில் படிக்காமல் வரும்போது தான் யார் கீழே போகணுங்கிறதுக்கு போரே வரும். புக்கை மிதித்தா படிப்பு வராதுன்னு நம்பிட்டு எதை மிதித்தாலும் தொட்டு கும்பிட்டுருப்போம். மனசில் பெரிய சயின்டிஸ்ட்டு மாதிரி தண்ணி பாட்டிலில் சூறாவளியை சுற்ற விட்டுட்டு பெருமைப்பட்டுருப்போம். இன்டர்வெல் போகிற நேரத்தில் தான் நல்லா இருக்க பெஞ்ச் டெஸ்க்கை தூக்கி மாற்றிட்டுருப்போம். லீவ் இருக்கா இல்லையா, விடுவீங்களா மாட்டிங்களான்னு ஒவ்வொரு சாட்டர்டேவையும் கால்குலேட் பண்ணிகிட்டு இருப்போம். எப்படியோ தப்பித்தவறி வரிசையாக லீவ் கிடச்சிடக்கூடாது. உடனே ஜாக்கி சேனலில் வர அங்கிள் மாதிரி சொல்ல மறந்துட்டேன் இன்னொரு விஷயம் அப்படின்னு அசைன்மெண்ட்டு டெஸ்ட்டு ரெக்கார்ட் நோட்டுன்னு ஒவ்வொன்றா வரிசையாக சொல்ல லீவே வேணான்னு ஆகிரும். நம்மளே எந்த யூனிட் டெஸ்ட்டுன்னு தெரியாமல் பக்க பக்கன்னு முடிச்சுட்டு இருந்தால் நம்மக்கிட்டே வந்து 1 mark காமி 5 mark காமின்னு கேட்பாங்க. இதில் டெஸ்ட்டப்போ நம்மளே என்னத்தை எழுதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருப்போம். நல்லா எழுதுறவனை விட்டுட்டு நம்ம பேப்பரை டீச்சர் எட்டி எட்டி பார்ப்பாங்க, அது அவங்கக்கிட்டேருந்து மறைக்கிறதுக்குள்ளே அந்த வேதனை இருக்கே. இதில் ஹாஃப் இயர்லி எக்ஸாம் முடிஞ்சு ஹப்பாடான ஒரு 10 நாள் லீவ் வந்தால் எழுதின எக்ஸாமோட கொஷின் பேப்பரை அசைன்மெண்ட்டாக எழுதிட்டு வர சொல்லுவாங்க. நம்மளும் லீவை மாசாக என்ஜாய் பண்ணிட்டு ரீஓப்பனுக்கு மொதல் நாள் தான் ஞான உதயமே வரும். ஒரு சூறாவளி கிளம்பியதேன்னு ஓவர் நைட்டில் அசைன்மெண்ட் எழுதுவோம். எக்ஸாம் பேப்பரில் என்னத்தை எழுதுன்னு தெரியாமல் நம்மளே சொந்த கதையும் சோகக்கதையும் எழுதி வச்சுருப்போம். ஆனால் அதை நம்ம கண்ணு முன்னாடி திருத்திருந்தால் கூட தாங்கிக்கலாம், அதை நம்மளையே ரீட் பண்ண சொல்லுவாங்க பாரு. பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்கில் நம்ம வீட்டு வரலாறு பேரண்ட்ஸ் டீச்சர்கிட்ட வளர, நம்ம கிளாஸ் சம்பவத்தெல்லாம் டீச்சர் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்ல, நம்ம ஃப்ரெண்ட்ஸு இன்றைக்கி உனக்கு வீட்டில் தீபாவளி கன்ஃபார்ம்னு சொல்ல, என்னை யாரும் தேட வேண்டாம்னு எழுதி வச்சுட்டு போயிடலாம் போல் இருக்குங்க. கரெக்டாக நம்ம பேசிகிட்டு இருக்கும் போது தான் எல்லோரும் சைலண்ட் ஆவாங்க. பேசுகிறவங்களை நிற்க வச்சுட்டு உட்காரன்னு டாஸ்க் வரும். அந்த நேரம் பார்த்து ஒருத்தரும் வாயை திறக்க மாட்டாங்க. நம்மளும் காத்திருந்து காத்திருந்துன்னு பீரியடே முடிஞ்சிடும். எல்லா பீரியடும் சோகமாக போக நம்ம பிடி பீரியட் வந்ததும் முழுசாக மாறின பிளேயரை பாருன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே
மேக்ஸ் டீச்சருக்கு கண்ட்ரோல் போயிடும். ஒருத்தருக்கு பிறந்தநாள் வந்துடக்கூடாது, கிளாஸை கட்டடிக்கிறதுக்காகவே பர்த்டே காய உங்களுக்கு நாங்கள் இருக்கோம்னு தாங்குவோம். எலெக்ஷனுக்கு கூட அவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணியிருப்பாங்களான்னு தெரியாது. ஒரு கிளாஸ் லீடரை செலக்ட் பண்ணுறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிரும். ஸ்லாம் புக்கில் மனசாச்சே இல்லாமல் ஆம்பிஷனில் தமிழ்நாடு கலெக்டர் நாசா சயின்டிஸ்ட்டுன்னெலாம் திட்டி வச்சுருப்போம். லேபில் யாரோ ஒருத்தங்க எக்யூப்மெண்ட்ஸை உடைச்சதுக்கு கிளாஸே ஃபைன் கட்டும். அந்த நல்லவன் மட்டும் கையில் கிடச்சா அடுத்த வாட்டியாச்சும் உடைக்காமல் இருக்க சொல்லணும். ரெக்கார்ட் நோட்டில் டயக்ராம் வரைஞ்சி தந்த ஃப்ரெண்டுக்கு சாக்லேட் வாங்கித்தரேன்னு ஐஸ் வச்சு கஷ்டப்பட்டு எல்லாம் முடிச்சு கொண்டு போய் சப்மிட் பண்ணால் ப்ரௌன் ஷீட் போடலைன்னு ஒரு காரணத்தால் ரெக்கார்டை மேம் ஹெலிகாப்டர் ஷாட்டில் தூக்கி போடுவாங்க. அதையும் கேட்ச் பிடிச்சி அட்டை போட்டு கொடுத்து கம்ப்ளீட்டுன்னு ஒரு சைனை வாங்குறதுக்குள்ளே எப்பா சாமி. ஆனுவல் டேயில் கல்ச்சுரலை பார்க்க ஆசைப்பட்டா ப்ரைஸ் கொடுத்து முடிக்கிறதுலையே 2 மணி நேரம் முடிஞ்சிடும். என்ன தான் நம்ம ஸ்கூல் படிக்கும் போது ஸ்கூல் லைஃப்பை ஹேட் பண்ணாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும் போது எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். என்ன தான் அசிங்கமாக சண்டை போட்டாலும் சூடு சொரணே இல்லாமல் திரும்பவும் போய் பேசுவோம். நம்ம டீச்சர்ஸ்கிட்ட ஒஸ்ட்டுன்னு திட்டு வாங்கினாலும் நம்ம ஸ்கூலை விட்டு போகும்போது அந்த பேட்ச் மாதிரி வராதுன்னு சொல்கிறத கேட்கும் போது வேறு லெவலாக இருக்கும். நம்ம ஸ்கூலை கிராஸ் பண்ணி போகும்போது திரும்ப இந்த ஸ்கூலில் படிக்க மாட்டோமான்னு தோணும். என்ன தான் இருந்தாலும் அதெல்லாம் திரும்ப கிடைக்காத கோல்டன் டேஸ் தான். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.